கேரளாவின் கோழிக்கோடு விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அண்மை தகவலை செய்தியாளர் கணபதி வழங்கிக் கொண்டிருக்கிறார். கணபதி, தற்போது பேரிடர் மீட்பு குழுவினர்லாம் அங்கே வந்துட்டாங்களா? தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. அங்கே மழை ஏதாவது பெய்து கொண்டிருப்பதனால் இந்த மீட்பு பணியில் ஏதாவது தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே கடுமையான மழை இருந்த நிலையிலே இன்னும் மழை தொடர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் தகவல் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கேரள அரசு, கேரள முதல்வரின் உத்தரவுப்படி தீயணைப்பு படையை சேர்ந்தவர்கள் மற்றும் காவல் படையை சேர்ந்தவர்கள், அருகில் உள்ள மருத்துவமனைகளை சேர்ந்தவர்கள் ஆகியோரை அங்கே மீட்பு பணிகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக பயணிகளை மீட்க வேண்டும், காயமடைந்திருப்பவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும், அவர்களை பத்திரமான இடங்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். இதுவே முதல் கட்டமாக நடவடிக்கையாக இருக்கும் என தெரிகிறது. அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 30 பேர் இதுவரை அந்த விமானத்தின் பயணிகள் காப்பாற்றி மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருப்பதாக ஆரம்பகட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த நடவடிக்கை தேடும் வேட்டை தொடரும் என தெரிகிறது. இரவு நேரம் என்பதால் இருட்டாக இருக்கிறது. மழை காரணமாகவும் இந்த பயணிகளை தேடி அவர்களை காப்பாற்றுவதிலே பல சிக்கல்கள் இருக்கின்றன. கோழிக்கோடு விமான நிலையத்தின் ஓடுதளம், அதாவது ரன்வே, உயரமான இடத்திலே இருக்கிறது. விமானம் அந்த ரன்வே என்று சொல்லப்படும் ஓடுதளத்தை நிற்காமல் தொடர்ந்து அப்படியே சென்று அந்த உயரத்திலிருந்து கீழே வீழ்ந்து விட்டது. அந்த வீழ்ந்த இடத்திலே ஒரு வாய்க்கால் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவேதான் அந்த பகுதியை மழை காரணமாக தண்ணீர் நிறைந்திருக்கிறது. இத்தகைய சிரமமான சூழ்நிலையிலேதான் பயணிகளை அங்கிருந்து தேடி கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டிய நிலை இருக்கிறது. விமானத்தின் முன்பகுதி உடைந்து விட்டது. விமானம் 2 துண்டான காரணத்தால் பின்பக்கத்தில் உள்ள பயணிகள் எந்த பகுதியிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவது, பிறகு பத்திரமாக எப்படி அவர்களை அங்கிருந்து வீட்டு எடுத்துச் செல்வது? கணபதி இணைப்பில் இருங்க. தற்போது அந்த விமானத்தில் பயணம் செய்த பயணியின் உறவினர் இணைப்பில் இருக்கிறார். ஷாஜகான் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஷாஜகான், உங்க உறவினர் வந்து அதுல யாரு பயணிச்சு அங்கிருந்து வந்தாங்க, துபாயிலிருந்து வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, உங்களுக்கு எப்போ தகவல் கிடைத்தது? சரி, இப்போ ஒரு சற்று அரை மணி முன்னாடி தான் எனக்கு தகவல் கிடைத்தது. என்னோட மகளும் என்னோட உறவினர்கள், ஒரு பொண்ணும் அதோட ஒரு மகனும், 5 வயது மகனும், அவங்க மகளை வந்து என் மகளை வந்துட்டு மிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிரு, கால் என்னவோ ஃப்ராக்சர் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மத்த உறவினர் ஒரு பொண்ணுக்கும் குழந்தைக்கும் எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் வரல. எங்களுக்கு இங்க வந்து கரண்டும் இல்ல, 3 நாளா கரண்ட் இல்லாத சூழ்நிலை, ஃபுல்லா தண்ணி எல்லாம் வந்து கரண்ட் இல்லாம இருக்கு. எங்களுக்கு கரெக்டா டிவில எல்லாம் நியூஸ் தெரிய முடியல. கார்ல சார்ஜ் போட்டுதான் போன்ல பேசிட்டு இருக்கேன். உங்க உறவினர்கள் வந்தத பத்தி நீங்க இப்ப சொல்லிருந்தீங்க சார். என்னோட மகளோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. மகளும் வந்துட்டு கொண்டு போனவங்க கையில என்னோட போன் நம்பர் கொடுத்ததுனால அவங்க போன் பண்ணி பேசினாங்க. மகளுகிட்டையும் நான் பேசினேன். அப்போ மிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. இப்ப கொண்டு போய் உள்ள கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கொண்டு போனவங்க உள்ள அட்மிட் பண்ணிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. உள்ள யாரையும் அனுமதிக்கிறது இல்ல. பொண்ணு மட்டும் உள்ள ஏத்தி இருக்குது. காலுக்கு சின்ன பிராக்சர் இருக்குன்னு சொன்னாங்க. 9 பேர் என்னமோ மிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்காமா. அங்க எத்தனை மணிக்கு இந்த விமானம் புறப்பட்டது என்பது தெரியுமா? அங்க மதியம் 1:30 துபாயில இருந்து புறப்பட்டு இருக்குங்க. இங்க வந்துட்டு 7:30-8 இந்த டைம்ல தான் இப்போ எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சுட்டு ஒரு 1:45 தான் ஆயிருக்குது. அந்த டைம்ல தான் லேண்ட் ஆயிருக்கும் சார். பயப்படாதீங்க. நன்றி சார் உங்களுக்கு தகவலுக்கு.